ஹேயோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கூல், காலேஜ் அப்புறம் வேற எக்ஸாம்ஸ் இல்லையெல்லாம் ஒரு 10-4 பேர் வந்து கண்டிப்பா பிட் அடிச்சு தான் எழுதுவாங்க. மிச்சம் இருக்கிற 6 பேர் வந்து பிட் அடிக்க ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே எக்ஸாம் ஹாலில் கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு சிங்கிள் இருந்தா எந்தெந்த பிட் எங்கெங்க இருக்குன்னு தேடுறதுக்குள்ளேயே டைம் ஆயிடும். ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸாம் ஹாலில் பிட் அடிக்கிறதுக்கே செஞ்ச கேட்ஜெட்ஸை தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் வாட்ச். இதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் லுக்காக ஒரு இன்விசிபிளாக தான் இருக்கும். அதோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆஃப் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களை யாரும் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கைஸ், அந்த வாட்சோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்பெக்ஸ்லேருந்து பார்த்தா தான் அந்த வாட்சில் என்ன இருக்குன்றதே தெரியும். மற்றவங்க வெளியிலேருந்து பார்த்தா அந்த வாட்சில் என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த ஸ்பெக்ஸை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றே தெரியும். ஸோ கைஸ், இதில் டெக்ஸ்டாட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது கண்டென்ட்ஸ்லாம் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும், நீங்களும் அதை பார்த்து டக்கு டக்குன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், இதோட பேர் தான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். இதை வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கால்குலேட்டர் மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு. இந்த கால்குலேட்டர் நம்ம ப்ளூடூத் வழியாக மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆன்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த கால்குலேட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷனும் பண்ணலாம். அதனால நீங்கள் கூகுள் வந்து சர்ச் பண்ணி கூட ஆன்சர் எழுதிக்கலாம். எக்ஸாம் ஹாலில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இந்த கால்குலேட்டர் இருந்தால் அந்த கால்குலேட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த கால்குலேட்டரில் எமர்ஜென்சி மோட் இருக்குது. அதனால யாராச்சும் வந்தாங்கன்னா ஒரே ப்ரெஸில் நார்மல் மோடுக்கு மாற்றிடலாம். இதுலேயும் ஆட்டோ ஸ்க்ரோலிங் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால அது மேலே போக போக நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதிடலாம். ஸோ கைஸ், இந்த கேஜெட்டோட பேர் தான் மினி வயர்லெஸ் இயர்பீஸ். இந்த இயர்பீஸை நீங்கள் காதுக்குள்ளே வச்சிங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. இதோட சேர்த்து மாலை போடுற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதோட பேர் தான் ஜிஎஸ்எம் ப்ளூ. ஸோ கைஸ், நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம் கார்டு எடுத்து அந்த ஜிஎஸ்எம் லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த இயர்பீஸ் வந்து உங்கள் காதுக்குள்ளே மாட்டிடுங்க. அந்த ஜிஎஸ்எம் லூப்பை வந்து மாலை மாதிரி போட்டு உங்கள் ஷர்ட்டுக்குள்ளே மறைச்சிடுங்க. ஸோ கைஸ், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கூப்பிட்டா அந்த ஜிஎஸ்எம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் பண்ணும். அப்புறம் நீங்கள் என்னென்ன கொஸ்டின்க்கு என்னென்ன ஆன்சர்னு கேட்டு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ கைஸ், அடுத்த கேஜெட்டும் ஒரு வாட்ச் டைப் ஒரு கேஜெட் தான். நீங்கள் ஆன்சர்லாம் முன்னாடியே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கைஸ், இதில் ஃபாஸ்ட் ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அது மேலே போக போக நீங்கள் சீக்கிரம் ஆன்சரை பார்த்து எழுதிடலாம். இதுலேயும் எமர்ஜென்சி பட்டன் இருக்குது. அதனால சூப்பர்வைசர் யாராச்சும் வந்தாங்கன்னா டக்குனாக அதை அமுத்தி கிளாக் ஸ்டைலுக்கு மாற்றிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.